सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतवे विनाशा श्रीकृष्णा वम वागीषा यदने लीर से च वक्षसि यस्ते हृदये संविद तं नृसींहम अहम् भजे जन्मा यदितरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यत्सूरयः तेजो वारिमृता यथा विमसर्गो मृषा धाम सदा निरस्तुहक सत्यंपरम धीमह आत्मतत्व विशुद्ध्यर्थं यदाह भगवान् कृतम ब्रह्मणे दर्शयन् रूपं अव्यलीक व्रताद्रतः व्रतआद्रतः स आदिदेवो जगतां परो गुरुः स्वधिष्ठ्यमास्थाये शिशृक्षया ऐक्षत ताम नाध्यगच्छ द्रिशमत्र सम्मतां प्रपंचनिर्माण विधीर्यया भवेत सचिन्तयन् व्यक्षरम एकदअ अंभसि उपाश्रुणोद् द्विरगदितं वचो विभुः स्पर्शेषु यत षोडशम् ஏகவிம்சம் நிஷ்கிஞ்சனானாம் நிருப எத் தனம் பிரம்மா வந்து தன்னுடைய தாமர ஆஹ் தன்னுடைய இருப்பிடமான தாமரை பூல உட்கார்ந்து அவர் வந்து யோசிச்சு பார்க்கிறார் முதல்ல வந்து அந்த தாமரை பூல அவருடைய உற்பத்தி ஏற்படுறது உற்பத்தி ஏற் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உற்பத்தி ஸ்தானத்துக்கு அது எங்கே இருந்து வந்ததுன்னுட்டு அதனுடைய மூலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஜலத்துக்குள்ள போறார் சோ அந்த ஜலத்துக்குள்ள போயும் கண்டுபிடிக்க முடியல இந்த சோ என்ன பண்றதுன்னு புரியல இத பத்தி அவருக்கு வந்து நினைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் திருப்பியும் போய் தன்னுடைய தாமரைப்பூல உக்காந்து இருந்தப்போ அவருக்கு ரெண்டு அக்ஷரங்கள் கேக்குறது ஒண்ணு வந்து அஹ் மெய்யெழுத்துக்கள்னுடைய பதினாறாவது அக்ஷரமான த அடுத்தது இருபத்தி ஓராவது அக்ஷரமான ப தப தப அப்படின்னு ரெண்டு முறை அவருக்கு வந்து உபாசு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜலத்தில இருந்து அவருக்கு வந்து அது காதுல விழுது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம்னா தப தப அப்படின்னு ரெண்டு தடவை அவருக்கு வந்து ஆணையிடுற மாதிரி ஒரு வார்த்தை பிரம்மாக்கு கேட்டது அதுக்கப்புறம் அவர் தேட போறார் யாரு வந்து இந்த வார்த்தைய சொன்னா அப்படின்னு இனிமேதான் அவர் தேட போறார் ஆனா அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஸ்ரீசுகர் வந்து தபங்குற வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளேஷன் என்னன்னா தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேண்டாம் கிஞ்சன துளி கூட எதுவும் வேண்டான்னு இருக்கிறவர்களுக்கு வெல்த் ஐஸ்வர்யம் மாதிரி கையில இருக்கக்கூடியது அந்த தபஸ் அத வந்து அத ரெண்டு தடவை கேட்டார் பிரம்மா அப்படின்னு உடனே தபாங்கிறதுக்கு உம் யோஜனை செய் சிந்தாம் குரு அப்படின்னு அர்த்தம் அல்லது இங்க வந்து காண்டம்ப்ளேஷன் சோ மெடிடேட் பண்றதுன்னு அர்த்தம் இப்போ இத கேட்ட மாத்திரத்துல யார் இத சொல்லிருப்பான்னுட்டு உடனே நமக்கு வந்து கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையோ யாரோ ஒருத்தர் எதையோ சொன்னோம்னா யார் சொன்னாத அப்படிங்கிறத கேட்போம் விஷயம் என்னங்கிறத விட்டுருவோம் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேட போகிறதே சொன்னா அப்படிங்கிற தீர்மானம் நமக்கு பண்ணி ஆகணும் அதேதான் பிரம்மாவுக்கும் நம்ம எல்லாரும் டேக் அதுலதான் சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லோருமே இருக்கோம்னா அவரோட கியூரியாசிட்டி தான் நமக்கும் இருக்கு அதனால நமக்கு வந்து ஒன்னும் பெரிய வித்தியாசம் படல நம்ம அவரை விட நிஷம்ய தத் வக்திரு திதிருஷயா திசகா விலோக்கிய தத் அந்நியமான ியமாய விமிருஷ்ய திதம் தபசி நிஷம்ய கேட்டுவிட்டு அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு தத்வக் திதிர்க்ஷையா தத்வக் அந்த வார்த்தைகளை கூறினவர் யாரோ வக்தா அத கூறினவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் திதையா திரஷ்டம் இச்சையா அந்த வக்தாவை பார்ப்பதற்கு ஆசை ஆசையினால் திசகா அவலோக்கிய சோ ஃபர்ஸ்ட் வந்து நிஷம்ய அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு தத் வக்திருத்ருஷையா அது யாரு சொன்னாங்கிற பார்க்கணுங்கிற ஆசையினால திஷகா விலோக்கிய எல்லா திக்குகளையும் பார்த்து விட்டு தத்த அந்நது அபசியமான இங்க வந்து தத பிரச்சலிதாங்கிறார் இந்த இடத்துல எதுக்காக வந்து ஸ்ரீதர சுவாமி எப்படி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி நமக்கு தராருன்னா சில பேருக்கு எல்லாம் இந்த மாதிரி சில்லியா டவுட் வரும் சில்லியெல்லாம் இல்ல ஸ்ரீதர சுவாமி அந்த மாதிரி டவுட் வந்தா கூட அதை தீர்மானம் பண்ண தீ தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அவர் இருக்கார் நமக்கு கமெண்ட்ரியல அதாவது திருப்பியும் வந்து இங்க ஸ்வதிஷ்ணியம் ஆஸ்தாயன்னு இருக்கு தன்னுடைய இருப்பிடத்தில் உட்கார்ந்து யாராவது ஒருத்தர் முந்தின ஸ்லோகத்திலேயே ஸ்வதிஷ்ணியம் ஆஸ்தாய அங்கதானே கேட்டார் இப்ப என்னதுக்காக திருப்பியும் ஸ்வதிஷ்ணியம் ஆஸ்தாயன் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லையோ அதுக்கு இங்க வந்து கீழே சொல்ற கேட்டுட்டும் யாரு சொன்னாங்கிறத பாக்கணுங்கிறதுக்காக ததகா பிரச்சலிதாங்கிற தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெள்ள போயி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு திசகா விலோக்கிய பத்து திக்குகளையும் தேடி பார்த்து விட்டு தத்த அந்நது அபசியமான இன்னொருவரை பார்க்காதவராக மறுபடியும் வந்து சுவதிஷ்ணியம் ஆஸ்தாய தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் விமிருஷ்யம்னா ஆத்மனகா ஹிதம் விமிருஷ்ய தத்துங்கிறது ஆத்மாவினுடைய ஒரு ஹிதம் நன்மையை விமிருஷ்ய யோஜித்து அத வந்து நமக்கு என்ன உகந்தது இந்த தபாங்கிற வார்த்தைய கேட்டதுனால நமக்கு வந்து எது உகந்ததுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தபசி இவ மனஹா ஆததே தபஸ்ல யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தூண்டினா பிரத்யட்சமா நின்னுட்டு ஒருத்தர் வந்து நீ தபஸ் செய் அப்படின்னு சொன்னா எப்படி அவர் தபஸ் செய்வாரோ அந்த மாதிரி அவர் தபஸ் செஞ்சார் இதுக்குதான் செல்ஃப் மோட்டிவேஷன் போகும் ஜென்ரலி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்ம காரியங்கள் பண்றோம்னா யாரோ ஒருத்தர் பிரத்யமா வந்து நின்று நமக்கு உபதேசம் பண்ண மாதிரி நம்ம நினைச்சுட்டு சில பேர் காரியம் பண்ணுவா வெரி மோட்டிவேட்டட் பீப்புள் வில் டூ தட் யாருமே அவளுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்ல உட்காத்தி வச்சு சம்பளம் கொடுத்து பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை ஆனா ஒரு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்ல சில பேர் பண்றா பார்த்துடா அதுதான் அங்க உபாதிஷ்ட இவங்க தபஸ்ல ஷம் யாரோ ஒருத்தர் வந்து நின்னு மாதிரி செய் அப்படின்னு ஆதேசம் செய்வது போல் மனசை ஆததே அந்த மனச வந்து செலுத்தினாரா எதுல திதம் விமிருஷ்ய மனசு தபசி மனஹா திருதவான் அந்த ஆத்மாவுக்கு எது ஹிதமா இருக்குமோ எது நன்மையோ எது சுகத்தை கொடுக்குமோ எது துக்கத்தை விலக்கி எது சுகத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை நோக்கி தபசில் மனதை செலுத்தினார் தபசி மனஹ ஆததே நிஷம்ய திருஷா விலோக்கிய திர அந் ஆஸ்தாய திமிய தீத்தம் தபசி உபாதிஷ்டைவ ஆததே மன ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் இது அப்படியே ஒரு ஒரு வாக்கியத்துல இருக்கிற மாதிரி இருக்கு பல லெப்பு போட்டு என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் அவர் பிரம்மா பண்ணாருங்கிறது ரொம்ப சுலபமா நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டார் ஸ்லோகம் அடுத்ததுல பார்த்தோம்னா எவ்வளவு நாள் இவர் தபஸ் பண்ணார் திவ்யம் சஹசிராப்தம் அமோக தர்ஷனகா ஜித அனில ஆத்மா விஜித உபய இந்திரியா அதப்பியத அகில லோக தாபனம் தபா தபியான் தபதாம் சமாஹிதா எல்லாமே உங்களுக்கு வந்து பிரதம பக்தியில இருக்கிறது அத்தனையும் உங்களுக்கு பிரம்மாவுக்கு அவர் தபஸ் பண்ணார் திவ்யம் மெயின் அங்கதான் சோ பிரம்மா திவ்யம் தேவர்கள் சம்பந்தமான தே அதாவது தேவ உலகத்துல உங்களுக்கு வந்து ஆயிரம் வருஷங்கள் எவ்வளவோ அவ்வளவு வருஷங்கள் அவர் ஸ்ம தவம் தவம் செய்தார் அல்லவா ஸ்மங்கிறது வந்து லட்லகாரத்தோட சேரும் பொழுது உங்களுக்கு அது பாஸ்டென்ஸோட அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு போட்டோம்னா அத்தப்பிய அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் வெரி இங்க வந்து அதப்பியங்கறதே தபியத்தைங்கிறதுனுடைய பாஸ்டென்ஸ் கொடுத்துருக்கு லங்லகாரத்தை கொடுத்துருக்கு அதுக்கு மேல ஸ்மாங்கிறதுக்கு வர்போட சேராதது அது தனியா ஒரு அவ்யமா அத ட்ரீட் பண்ணி ஸ்மன கிளை இல்லையா நிஜமாவே அவர் தபஸ் செய்தார் இந்த மாதிரி அந்த ஸ்மாக்கு வந்து அப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணும் ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணாரோ இல்லையோ அப்படிங்கிறவன் அந்த ஒரு எஃபெக்டுக்கு அந்த ஸ்மா இங்க கொடுத்திருக்காரு தபஸ் பண்ணா இப்போ அமோக தர்ஷனா ஜித அனில ஆத்மா விஜித உபயேந்திரியா தபதாம் தபியான் சமாஹிதா சன்னு அகில லோக தாபனம் தபா அதபியத இத்தனை அப்செக்டிவ்ஸ் அவருக்கு சாதாரண ஆயிரம் வருஷம் ஒருத்தர் வந்து தபஸ் பண்ணணும்னா நமக்கு இங்க வந்து தௌசண்ட் செகண்ட்ஸ் கூட உட்கார முடியாது மனசு வந்து நிக்காத ஒரு இடத்துல அப்புறம் தானே நிமிஷம் அவர்ஸ் நம்ம வந்து கணக்கு பண்றது இங்க வேற நம்மளோட வருஷங்கள் கூட இல்ல திவ்ய வருஷம் ஒரு வருஷம் தேவர்களினுடைய ஒரு பகல் அந்த மாதிரி ஆயிரம் வருஷம் அவ பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க இல்ல பகல் இல்ல ஒரு நாள் ஒரு வருஷம் நம்மளுடைய ஒரு நாள் தேவர்களுக்கு சாரி நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படி நம்ம வந்து ஆயிரம் தேவ வருஷங்கள் அவர் வந்து தபஸ் பண்ணார் அதுக்கு எத்தனை கான்சென்ட்ரேஷன் வேணும் எவ்வளவு அப்செக்டிவ் போடணும் அப்போ இங்க அமோக தரிசனகாங்கிறதுக்கு ஒவ்வொன்னா கீழே பார்த்துட்டே வந்துடலாம் ஏன்னா ததச்ச ச பிரம்மா அகிலாம் லோகானாம் தாபனம் பிரகாசகம் தபா அத்தபியதான் சோ அகில லோக தாபனம் தபா எல்லா உலகத்தையும் அப்படியே வந்து தவிக்க வைக்கும் தாபனம்னா யூஸ்வலி அப்படியே வந்து எரிக்கிறதுங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம் இங்க வந்து பிரகாசகம்ங்கிற அர்த்தம் சொல்ற பிரகாசகம்னா எல்லா உலகத்துக்கும் வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்பர் இந்த இடத்துல பிரகாசகம்னா அந்த தபஸ்ங்கிற ஒரு ஒரு தப தப அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைய தெரிவிக்கிற மாதிரி ஒரு தபஸ் அல்லது இந்த சிருஷ்டி எப்படி அப்படிங்கறத அவருடைய மனசுல அதுக்குதானே அவர் தபஸ் பண்றார் என்ன பண்ணணும் எதுக்காக தன்னுடைய உற்பத்தி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிரியேஷன் பிரம்மாங்கற ஒரு உருவத்தை கிரியேட் பண்றதுக்கு என்ன காரணம்னு அவர் யோசிச்சார்னா இந்த உலகத்தை கிரியேட் பண்றது தானே விஷயகமான ஒரு தபசை அவர் செய்தார் பிரகாசகம்னா இந்த உலகங்களெல்லாம் வந்து புரிக்கும்படியான ஒரு தபஸை செய்தார் உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு உண்டான முறை என்ன அப்படிங்கறத பிரகாசனப்படுத்துற மாதிரி தோன்றுவிக்கிற மாதிரி ஒரு தபஸை அவர் செய்தார் பிரம்மா அந்த பிரம்மாக்கு தான் இப்ப எல்லாம் வரப்போறது அர்த்தே அமோக தர்ஷனஹா நேர ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் அப்செக்டிவ் பார்த்தோம்னா அமோக தர்ஷனஹா யாருடைய பார்வையானது வீண் போகாதோ அப்படின்னு இருக்கு பார்வை வீண் போகாதுங்கிறதுக்கு எந்த அர்த்தத்துல பார்வை வீண் போகல அப்படின்னா தப தப்பான ரெண்டு வார்த்தைகள் அங்க சொல்லிட்டு அந்த வார்த்தைகளுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இப்ப சூர்யா தப்பத்தையும் இருக்கு தப தப்ப எல்லாத்தையும் எரிச்சிடுங்கிற அர்த்தத்துலயும் யாரு சொல்றாரு அப்படின்னு எடுத்துட்டா உலகத்தை அவர் அப்புறம் இந்த உலக சிருஷ்டிங்கிறதே இருக்காது அந்த அர்த்தத்துக்கு உண்டான ஓ அந்த வார்த்தைக்கு உண்டான சரியான அர்த்தத்தை பார்க்கக்கூடியவர்ங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அமோக தர்சனான்னு ஏன்னா தபத்திங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் ஒரே அர்த்தத்துக்கு ஒரே ஆப்ஜெக்டுக்கு பல வேர்டும் உண்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமே அப்போ தபத்திங்கிறதுக்கு சூரிய அஸ்தபதி மாதிரி நான் எல்லாத்தையும் எரிச்சுடுறேன்னு அருணா நமக்கு சரிபட்டு வராதுங்கிறதுனால அமோக தர்சனா கேட்ட வார்த்தையினுடைய ரிசல்ட் அத கரெக்டா பார்த்தவர் அமோக வீண் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பார்வை அதனுடைய பர்பஸ் என்னங்கிறத புரிஞ்சுட்டு அவர் செயல்ல இறங்கினார் பிரம்மா அதுக்கப்புறம் சாதாரணமா உட்கார முடியாது பிராணனை வந்து அடக்கி உட்காரணும் பிராணன் இது ரெண்டுத்தையும் அடக்கினாதான் நமக்கு வந்து பசி தூக்கம் இதெல்லாம் வராம நம்மளால தபஸ் பண்ண முடியும் அதனால அடுத்த அடுத்த அட்ஜெக்டிவ் போட்டார் ஜீதா அனில ஆத்மா பிரம்மா பிரம்மாவுக்கு அடுத்தது அனில காற்று சோ பிராணவாயு பிராணந்தா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிபாசா நமக்கு வசியோ இல்ல தாகமோ இதுக்கு காரணமா இருக்கிறது உங்களுக்கு காற்று நமக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்ச பிராணம் அந்த பிராணனை அடக்கி அதுக்கப்புறம் ஆத்மாவையும் ஜெயித்தவர் ஆத்மாவை ஜெயிச்சவர்னா இங்க ஆத்மாங்கிறது மனஹாச்ச ஏன ஜிதா யாரால் ஜெயிக்கப்பட்டதோ இத ஜெயிச்சத்துனால இப்ப அடுத்த இந்திரியங்கள் தானே செயல்படலாமோ இல்லையோ மனசையும் பிராணனையும் அடக்கி வச்சுட்டு கண்ணு மாட்டுக்கு பார்த்துட்டு இருந்ததுன்னா அதையும் ஜெயிச்சர் விஜித உபய இந்தியானி ஞானேந்திரியானி கர்மாத்மகானிச்சானே பஞ்சஞானேந்திரம் பஞ்ச கர்மேந்திரியம் இதையும் ஜெயித்தவராக இருந்து தபதாம் தபியானு இங்க பிரம்மாங்கிற வேர்டே கிடையாது அவருக்கு வந்து அவரை குறிக்கிறது எதனாலன்னா தபியானு தபதாம் தபதாம் தபஸ் செய்பவர்களுக்குள் அவர்களுக்கு நடுவில் தபியான் யாரு வந்து அதிசயேன தபஸ்வி தபஸ்வி தபியான் சோ தபஸ் தபஸை தபை தபத்தை தபஸ்விடையவர் அப்படிங்கறச்சே தபஸ்விங்கிறோம் ரிலேட்டிவ் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர் ரிலேட்டிவ் சொல்லும்போது தபியான் கரைச்சே இவர்தான் எல்லாத்த விட ஒசத்தியாக இவர் வந்து தவம் செய்பவர் அப்படின்னுட்டு ஈயசுன் பிரத்தயம் போட்டிருக்கங்க உங்களுக்கு அதனால தபதாம் தபியான்னு தவம் செய்பவர்களுக்குள் இவர் வசத்தியாக இருப்பவரானவர் அப்படின்னாலே பிரம்மாதான் ஏன்னா நித்தம் அவர் வந்து தவசு தவம் செஞ்சுட்டு இருக்கார் அவர் சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தா கூட எல்லாமே அவருடைய தபஸ்னாலதான் நடந்துட்டு இருக்கு இங்க அதனால தபதாம் தபியானு இப்ப இந்த இந்த பிராணனை அடக்கி அந்த விஷயத்தினுடைய எதை வந்து குறிக்கோள் அவருக்கு மனசுல லட்சியமும் ஏற்பட்டு பிராணன் அடக்கி மனசு அடக்கி பஞ்ச ஞானேந்திரியத்தையும் அடக்கி பஞ்ச கர்மேந்திரியத்தும் அடக்கிட்டார்னா சூக்ம சரீரம் இங்க அடங்கியாச்சு யோசிச்சு பாருங்க சூக்ம சரீரத்துல பதினேழு சாமான்கள் அது அத்தனையும் இங்க அடக்கிட்டார் அடக்கினதுக்கு அப்புறம் என்ன தியான சமாதி தானே அந்த இடத்துல அதனால சமாஹிதா சன்னு சமாதி நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்து கொண்டு ஏகாகிர சித்தத்துடன் அகிலலோ அப்பதான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் மனசுல ஸ்புரிக்க போறது அகில லோக தாபனம் பிரகாசகம் அப்ப இந்த இடத்திலேயே நம்ம வந்து அந்த தபஸ்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பாத்துட்டோம் பிரகாசம் ஸ்புரிக்கிறதுங்கிற அர்த்தம் நான் சொன்ன அர்த்தம் வேற ஒண்ணு எரிக்கிறதுங்கிற ஒரு அர்த்தமும் தபத்திங்கிறதுக்கு இருக்கு தபகாங்கிறது இங்க வந்து தவம்ங்கிறதுக்கு ஏகாகிர சித்தத்துக்கும் தபஸ்ன்னு சொல்றான் இல்லையா கான்டெம்ப்ளேஷன்

ஸ்வலோகம் பகவான் சபாஜித சந்தர்சையமாச பரம் பரம் வியவேத சங்க்லேஷ விமோக சாத்வசம் புருஷை அபிஷ்டுதம் பகவான் அவருக்கு இப்போ ஒரு உலகத்தை காமிச்சார் தன்னுடைய உலகத்தை பகவான் தஸ்மை அந்த பிரம்மாவுக்கு ஸ்வலோகம் தன்னுடைய உலகத்தை அதாவது வைகுண்டத்தை பாருங்க ஸ்வலோகம்ங்கிறது வைகுண்டாக்கியம் பரம் லோகம் பரம் ஸ்வலோகம் அதுதான் சிரேஷ்டமான உலகம் எதற்கு மேல வேற ஒன்று கிடையாதோ அந்த உலகத்தை சந்தர்ஷயாமாச காண்பித்தார் யாரு காண்பித்தார் சபாஜிதா பகவான் சபாஜிதாங்கர்ஜி நன்கு மரியாதை செய்யப்பட்டவராக மரியாதையும் மரியாதையும்ங்க இங்க வந்து நேர பகவான் அங்க இருந்துட்டு இவர் வந்து பூஜை அர்க்கியம் கிர்கியம் எல்லாம் கொடுத்து பண்ணதுங்கிறது இல்ல மனசுல பண்ணாலே போரும் பூசலார் நாயனார் மாதிரி பூசலார் நாயனாருங்கிறவர் மனசுல பகவானுக்கு கோவில் கட்டினாரா அதே சமயத்துல அங்க வந்து ராஜா பிசிக்கலா ஒரு கோவில் கட்டின்னு இருந்தார் பகவான் டிசைட் பண்ணிட்டாரு அதே நாள் ரெண்டு பேரும் அங்க வந்து தரப்பு வைக்கிறதுன்னு அங்க பிரதிஷ்டை பண்றது மூல லிங்கத்தை வந்து பிரதிஷ்ட பண்றதுக்கு பூஜை பண்றதுக்கு ரெண்டு பேரும் ஒரே நாள தீர்மானம் பண்ணான் அவர் மனசுல கோவில் கட்டின் இருந்தார் இவர் வந்து நேர கோவில் கட்டின் இருந்தார் பகவான் என்ன பண்ணார் ராஜாவினுடைய கனவுல வந்து நான் உன் கோவிலுக்கு நாளைக்கு வர முடியாது நீ தேதியை மாத்தி வச்சுக்கோ பூசலாரோட கோவிலுக்கு நான் போகணும் அப்படின்னு விட்டாரா பகவான் அதனால சிவன் வந்து அங்க வந்து யார் இந்த பூசலாருன்னு தெரியாத தேடி போய் பார்த்தா திண்ணையில ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார் அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார் தான் அந்த கோவிலுக்கு தான் வரணும்னு அதனால மனசுல நம்ம தீர்மானம் பண்றது ரொம்ப முக்கியம் வாயில் வா வாய் வார்த்தையா சொல்றோமோ கையால செயல்படுறோமோ அது வந்து முக்கியம் இல்ல மனசுதான் காரணம் அதாஜிதா பகவான் இங்க மனசுல வந்து பிரம்மா அத்தனை ஒரு கௌரவத்தை கொடுத்து அங்க பகவான உக்காத்தி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட பகவான் உடனே பிரம்மாவுக்கு தன்னுடைய உலகத்தை காண்பிக்கிறார் ஸ்வலோகம் பரம் ஸ்வலோகம் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய தன்னுடைய லோகத்தை வைகுண்டம் எனும் ஒரு உலகத்தை எப்பறம் கிமபி நாஸ்தி எதை தாண்டி இன்னொன்னு உத்கிருஷ்டமாக அந்நது ந அஸ்தி வேறு இல்லையோ அந்த உலகத்தை தமேவ லோகம் சந்தர்ஷயாமாச எல்லாம் இனிமே வரக்கூடியது இந்த ரெண்டாவது லைன்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த அஞ்சு ஸ்லோகம் வரையில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்வலோகமுக்கு அப்ஜெக்டிவ் ஸ்வலோகம் சந்தர்ஷையாமாச எப்பேற்பட்ட உலகத்தை காண்பித்தாருங்கிறது தான் எத்தனை எங்க இந்த மாதிரி இருந்தாலோ எங்க எந்த உலகத்தில் இந்த மாதிரி இருந்தாலும் பின்னாடி வர்ணிக்க போற சோ தமேவ லோகம் பஞ்சபிகி அனுவர்ண அனுவர்ணயதி அஞ்சு ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு வர்ணிக்கிறார் அதுல முதல் அப்ஜெக்டிவ் வியபேத சங்கிலேஷ விமோக சாத்வசம் நமக்கு வந்து உலகத்துல கஷ்டமே வந்து கஷ்டம் இருக்குங்கிறது இத்தனை கஷ்டங்கள் இருக்கு இத்தனை துக்கத்தை கொடுக்கக்கூடியதான விஷயங்கள் நமக்கு இருந்துட்டே இருக்குங்கிறது அந்த லோகத்துக்கு போயிட்டா எந்த விதமான ஒரு கஷ்டமும் கிடையாது அதை முதல் அப்ஜெக்டிவா போட்டார் உடனே நம்ம போயிடுவோம் மூலியும் அதனால அதுக்கு உண்டான ஒரு பிரயத்தனமாவது பண்ணணும்னு நமக்கு தோணும் வியபேத சங்க்லேஷ அதுக்கப்புறம் விமோகம் நமக்கு கன்ஃபியூஷன் வேற வந்துடுறது இதெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து சுகம் கொடுக்கற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வேற வந்துடுறது அப்புறம் நாளைக்கு சுகத்தை கொடுக்கலன்னா ஒரு பயம் வந்துடுறது ஐயோ இத வந்து நம்ம சாஸ்வதம்னா நினைச்சுட்டோம் அடுத்தது பயம் வந்துடுறது சாத்வசம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற விதமே அப்படிதான் அங்க முதல்ல துக்கம் துக்கம் இஸ் ஈஸி நமக்கு வந்து இது துக்கத்தை கொடுக்கறதுங்கிறத நம்ம வந்து தீர்மானம் பண்ணி வச்சுருவோம் அது வந்து ரொம்ப சுலபம் ஆனா இந்த சுகத்தை கொடுக்கிறது மத்தம் இருக்கு பாருங்க நம்மளை ஏமாத்திப்படும் திடீர்னு அது வந்து ஒரு கன்ஃப்யூஷனை கொடுக்கும் விமோகம் இன்னைக்கு சுகத்தை குடுக்கிற மாதிரி இருக்கேங்கோ ஆனா நாளைக்கு அதே விஷயம் சுகத்தை கொடுக்காத துக்கத்தை கொடுத்துடுதுன்னா ஒரு பயம் ஏற்பட்டுரும் சாத்வசம் இது எதுவுமே அந்த உலகத்துல கிடையாது கவலைப்படாது சோ வியபேத சங்கிலேஷ விமோக சாத்வசம் சுவலோகம் சந்தர்சயாமா சார் தன்னுடைய லோகத்தை காண்பித்தார் மேல அபிஷ்டுதம் ரெண்டு விதமா இந்த வார்த்தையை பிரிக்கலாம் புருஷைஹி அபிஷ்டுதம் சில பேரெல்லாம் வந்து அபி அபிஸ்துவந்தி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் அபிஷ்டுதம்னு அவள் எல்லாம் வந்து அந்த இந்த ஒரு உலகத்தை அஹ் அஹ் ஸ்தோத்திரம் செய்கிறாள் எந்த ஒரு உலகமானது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டவர்களால் செய்யப்படுகிறதோ ஒண்ணு இருக்குங்கிறது அதுக்கே ஒரு அதிர்ஷ்டம் ஆகணும் அதிர்ஷ்டம் அதாவது நல்ல ஒரு அந்த பாக்யத்தை தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம் சோ நல்ல பாக்யம் உடையவர்களாலதான் இந்த உலகம் இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை வந்து போ போற்ற முடியும் அவ சு அதிர்ஷ்டவர்த்தி ஏவ புருஷைகி அபிஷ்டுதம் அந்த ஜீவராசிகள் எந்த ஜீவராசிகளுக்கு நல்ல பாக்கியம் இருக்கோ அவர்களால் சோத்திரம் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் சுவதிருஷ்டவத்விகின்னு போடுறார் தன்னை பார்த்தவர்களாலதான் அத வந்து இது பண்ண முடியும் சுவம்ங்க ஆத்மா ஆத்ம ஜானியாலதான் அத வந்து உண்மையா அதனுடைய ஒரு தத்துவத்தை சொல்லி அதை வந்து சோத்திரம் செய்ய முடியும் இதையேதான் வந்து சொல்றாரு சத் திகிங்கவத்பிகி நல்ல புண்ணியத்தை செய்தவர்கள் அவர்களால் பார்க்கப்படுகிறது அல்லது அவர்களால் சோத்திரம் செய்யப்படுகிற உலகம் எத்வா சுவசிய திருஷ்டம் தர்ஷனம் அஸ்தி ஏஷாம் ஆத்ம பிகிங்கிற ஆத்ம ஜானியா யாரு இருக்கானோ அவனாலதான் இந்த உலகத்தை பார்க்க முடியும் அவனாலதான் இந்த உலகத்தை பத்தி சோத்திரம் செய்ய முடியும் स्वदृष्टवद्भिहि पुरुषैहि अभिष्टुतम् तस्मै स्वलोकं भगवान् सभाजितः संदर्शयामास परम नयत्परम् व्यपेत संक्लेश विमोह साध्वसं स्वदृष्टवद्भिहि पुरुषैहि अभिष्टुतम् मेलुं प्रवर्तते यत्र रजः तमः तयोः सत्त्वं च मिश्रं न च न यत्र माया किमुतापरे हरेः अनुव्रता यत्र सुर அசுர அர்ச்சிதாக எத்த ரஜ தமஹா தயோகோ மிஸ்ரம் சத்துவம் ந அந்த மாதிரி எடுத்துக்கணும் சோ ரஜகா ந பிரவர்த்ததே எத்த ரஜோகுணம் இல்லையோ இந்த நாவ வந்து ந பிரவர்த்ததேங்கிறத மூணு முறை எடுத்துக்கணும் நம்ம இப்போ நாலு முறை ஆஹ் ஆமா சோ எத்திரஜா ந பிரவர்த்ததே எங்கு ரஜோகுணம் இல்லையோ எங்கு தமகா நப்ரவர்த்ததே அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி தனி ரெண்டு வார்த்தை டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் ரஜகா நப்ரவர்த்ததே எத்திர தமகா நப்ரவர்த்ததே அதுக்கப்புறம் தயோகோ மிஷ்ரம் சத்துவம் ச ந பிரவர்த்ததே இந்த ரஜஸும் தமசும் கலந்த சத்துவம்ங்கிறது கிடையாது அப்ப என்ன மீறது பாக்கி சுத்த சத்துவம் சுத்த ரஜஸும் இல்ல சுத்த தமசும் இல்ல தமசும் ரஜசும் கலந்த சத்துவமும் கிடையாது அப்படிங்கும் பொழுது எங்கு சுத்த சத்துவமானது பிரவர்த்திக்கிறதோ எங்கு இருக்கிறதோ மேலும் கால விக்கிரமகா எத்தனை ந பிரதே காலத்தினுடைய ஒரு போக்குங்கிறது எங்கு இல்லையோ அப்படின்னா காலத்தை மீறின ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த டயத்துக்கு சாப்பிடணும் இந்த டயத்துக்கு உள்ள வந்தான் அதனால நமக்கு வந்து பஞ்ச் அவுட் பண்றச்சே இந்த டைம் அவன் வைகுண்டத்தை விட்டு வெளில போறான் அந்த சார்ட் ஆஃப் ஒரு ஒரு காலத்தினுடைய கட்டுப்பாடு இங்க கிடையாது காலத்தை மீறின விஷயம் என காலம் பகவான் வசத்துல இருக்குங்க கால விக்கிரமகா காலத்தினுடைய விக்ரமகா போக்கு கதி கால கதியானது எங்கு ந பிரவர்த்ததே எங்கு செல்லவில்லையோ எத்திர மாயா நிமுதா அபரே மாயையே அங்க இல்ல இல்லைங்கும் பொழுது மத்தெல்லாம் எம்மாத்திரம் அசாபத்தி மத்ததெல்லாம் வரவே வராதுங்க எத்த எத்தனை மாயா ந பிரவர்த்ததே எந்த இடத்துல மாயை எந்த வைகுண்டத்துல எந்த லோகத்துல உங்களுக்கு மாயையினுடைய ஒரு சம்பந்தமே இல்லையோ அங்க கிமுத அபரே அபரேங்கிறது என்ன இருக்க முடியும்னா ராக லோபாதயங்குற இந்த அட்டாச்மென்ட் அட்டாச்மென்ட் இதெல்லாம் இந்த மாயையில இருந்து வெளில வந்ததுதானே அப்ப மாயையே இல்லைங்கும் பொழுது மத்ததெல்லாம் எம்மாத்திரம் அங்க ஒண்ணுமே இருக்க போறது இல்லை உங்களுக்கு ராகமும் இருக்காது தேஷமும் இருக்காது ஹரேகே அனுவிரதாக சுராசுர அர்ச்சிதாக எத்தனைங்கிற சுரர் தேவர்களும் அசுரர்களும் அர் அவர்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பகவத் பார்ஷதாக பகவானுடைய ஒரு பக்தர்கள் எங்கு இருக்கிறார்களோ ஹரேஹே அனுவிரதாக அப்படின்னா அனுவிரதாக பார்ஷதாகா யார் யாரு வந்து பகவானுடைய ஒரு ஒரு சேவகர்கள் இருக்கிறார்களோ பகவத் பக்தர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த அந்த பகவத் பாரசதம் உங்களுக்கு வந்து உம் ப பார்ஷதம் அருகதி அதாவது பாரிஷதம் அருகதி பாரிஷதம்ங்கிறது வந்து சபை பகவானுடைய ஒரு சபைக்கு அருகதை உடையவர்கள் பார்ஷதம் பரிஷதம் அருகதி பகவானுடைய சபையில இருக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் அருகதை இருக்குன்னா பகவத்பக்தாளுக்கு பாகவதாளுக்கு அப்ப இங்க வந்து ஹரேஹே அனுபரதாக ஹரியை தொடர்ந்து இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு அந்த பாகவதர்களை தேவர்களும் அசுரர்களும் நின்னு அர்ச்சனை செய்யறா இல்லைன்னா அங்க தேவன் இப்ப இந்திரன் வந்து ஒரு பெரிய சுதா கும்பத்தை எடுத்துன்னு வந்து கொடுப்பானா நமக்கு வந்து இந்த ஹரி கதாங்கிற அமிர்தத்தை எனக்கு கொடுத்துருவோ பரீட்சத்துக்கு இந்த அமிர்தத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கேக்குறான் சுகர வந்து சிரிச்சுட்டு சொல்றாரு உனக்கு கிடையாது அது அப்படின்னு இல்லையா மகாத்மியத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம் அதை சோ எத்த சுராசுர அர்ச்சிதாக ஹரேகே அனுபிரதாக சந்தி தம் லோகம் சந்தர்ஷையாமா ச முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கும் சோ எங்கு இந்த ஹரியனுடைய பக்தர்களான பாகவதர்கள் சு தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அந்த பாகவதோத்தமாக இருக்கும் லோகம் வைகுண்டம் அதை காண்பித்தார் பிரவர்த்ததே எத்த ரஜஸ்தமஸ்தோ சத்வம் சிசிரம் நஜ கால ந நாய மாயா கிமுதாபரே ஹரேஹே அனுவிரதா எத்த சுராசுர்ச்சிதா மேலும் ஷாமதாதாக சதபத்ரலோச்சனாக எல்லாரும் அப்படியே இந்த சாயுஜ்யம் சாமிப்பியம் சாலோகம்ங்கிறமோ இல்லையோ ஒரே லோகத்துல இருக்கிறது பக்கத்திலேயே நிக்கிறது அவரோட மர்ஜ் ஆகிறது அவர மாதிரியே இருக்கிறது பாக்குறதுக்கு எல்லாரும் ஒரு பகவத் பக்தா மாதிரி பகவத் பக்தா எல்லாருமே பகவான மாதிரியே ஒரு ஒரு உருவம் கொண்டு அதே மாதிரி நாலு கையை நாலு காலு கழுத்துல இது போட்டுட்டு சக்கலமும் அது அந்த அங்க இருக்கக்கூடிய கோலோகத்துல வைகுண்டத்துல இருக்கிறவர்கள் அப்படியே கண்ணன மாதிரியே இருப்பா பாக்குறதுக்கு நம்ம எப்படி அந்த பிரம்மமோகன அலில பிரம்மமோகன் ராச ராசலீலையில வந்து உங்களுக்கு அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரே அங்கனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் இடையில ஒரு கண்ணன் இருந்தா மாதிரி இருந்தது அதாவது ஆத்மபாவத்துல இருந்தாங்கிறது கண்ணன் அங்க வந்து நடுவுல குதிச்சுட்டாங்கிறது இல்ல இந்த பெண்ணு பக்கத்துல இருக்கிற பெண்ண பார்த்தா கூட அவ கண்ணன் மாதிரி இருந்தா அவளுக்கு இந்த பக்கத்து பெண்ண பார்த்தா அந்த கோபிக்கு வந்து கண்ணன் மாதிரி இருந்தா ஏன்னா அந்த சர்வாத்ம பாவத்துல அவ இருந்தாங்கிறது பாயிண்ட் அதுதான் ஷியாமாவதாதாக சதபத்ரலோச்சனாக பிஷங்க வஸ்திராக சுருச்சா சுபேஷசா சர்வே சதுர்பாகவகா உன்மிஷன் மணி பிரவேக நிஷ்க ஆபரணாக சுவர்ச்சசா பிரவால வைடூரியா ஹரிஸ்புரத் அனுவிரதாக்ட் ஹரியனுடைய அனுவிரதாக பக்தர்கள் எல்லாரும் எப்படி இருந்தான்னா ஷியாம அவதாதாக ஷியாமாக நல்ல அவன மாதிரியே நீலமேக ஷியாமலனா எல்லாரும் இருந்தா பாக்குறதுக்கு அவதாத்தாகன உஜ்வலாக நல்ல பிரகாசத்துடன் கூடினவர்கள் சதபத்ர தாமரைப்பூ பத்ம சதபத்ரலோச்சனாக தாமரைப்பூ போன்ற கண்களை உடையவர்கள் பத்ம லோச்சனாக பத் பத்மநேத்ரஹா பிசங்க வஸ்திராக பிஷங்கிச்சு எல்லோ கலர் அதனால பீதாம்பராக பிஷங்க வஸ்திராகங்க பீதாம்பரத்தை கிட்டின்ட்டு எல்லாரும் இருக்கா சுரூச்சாக சுருச்சா நல்ல ஒரு காந்தியை கொண்டவர்கள் அப்படின்னா அதி கமனீயாக இத்தியர்த்தக நல்ல ஒரு பிசிக் எல்லாருக்குமே அதுக்குன்னு அப்படியே இந்த மசில்டு பாடிட ரஃப் அண்ட் டஃப் இல்ல இது வந்து ஆனா ரொம்ப அதி சுகுமாராக பேஷஸ்னா பேஷலம்ங்கிறோம் பேஷலம்னாலே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்கு தான் சொல்றோம் அதி சுகுமாராக சர்வே எல்லோருமே சதுர்பாகவாக நான்கு கைகளை உடையவர்கள் உன்மிஷத்து மணி பிரவேக நிஷ்க ஆபரணாக ஆபரணத்தை எப்படி வர்ணிக்கிறாருன்னா உன்மிஷத்து பிரபாவத்தா அப்படியே உன்மிஷத்தின்னா உம் கண்ணை அர்த்தம் நிமேஷனா கண்ணை மூடுறது உண்மேஷன் நிமிஷ்பன்னு விபன்ன புவனாவளின்னு நம்பாளுக்கு சொல்றோமே அது மாதிரி இங்க வந்து உண்மேஷான கண்ணை தறக்கிறது எப்ப பார்த்தாலும் படிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு டல்லாவே இல்ல அந்த ஆபரணங்கள் அவ போட்டு இருக்கிற ஆபரணங்கள் அது எல்லாமே அப்படியே படிச்சுன்னு கண்ணை திறந்து இருக்கிற மாதிரி இருக்கான் அந்த ஆபரணங்கள் அதாவது அத்தனை ஒரு ஒரு பிரகாசத்தோட கூடின ஆபரணங்கள் மணி பிரவேக பிரவேகனாலே உத்தம மணி பிரவேகாக ரொம்ப வசத்தி கற்களை கொண்டதான ரத்னங்கள் பொதித்த நிஷ்கரிச்சு பதக்கம்ங்கிற பதக்கம் கொண்ட ஒரு ஆபரணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பதக்கம் மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு ஜென் ஸ்டட்டட் ஒரு ஒரு ஆர்னமெண்ட் ஒண்ணு இருக்குங்க ஒரு பெண்டன்ட் ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி ஆபரணங்களை இருக்காளா எல்லாருமே மேலும் சுவர்ச்சகா அதனால அப்படியே அதனால ஒரு தேஜஸை கொண்டவர்கள் அதனால அவளை பாக்குறதுக்கே ஒரு பிரகாசத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு சில பேர் எல்லாம் ஒன்னும் ஆபரணமே போட்டுக்க வேண்டாம் ஆஹ் பார்த்தா ஒரு நிமிஷம் எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த ரூம்ல அப்படி திரும்பிடும் அவளை பாக்குறதுக்கு அது அந்த அந்த ஒரு கரிஸ்மா அந்த கரிஸ்மாவோட இருக்கக்கூடியவர்கள் பிரவாள வைடூர்யம் மிருணால வர்ச்சசகா மேலும் அவர்கள் வந்து அவளுடைய மேனி என்னுடைய ஒரு அழகு வர்ச்சஸ் வர்ணம் கலர் எப்படி இருந்ததுன்னா பிரவாளம் பிரவாளம் கோரல் ஆஹ் பவழம் பவழத்தை போலும் வைடூர்யம் நல்ல இந்த ஒரு ஒய்டிஷ் கிரீமிஷ் கலர்ல ஒரு மணி வைடூர்யம் மிருணாள தாமரை தண்டு இன்னதுன்னு சொல்ல முடியலங்கிறதுனாலதான் இத்தனை கலரை கொண்டு வர அது ரோசாவும் பவழம் மாதிரி முழுக்க ரோசாவும் இல்ல அதே சமயத்துல வெள்ள அந்த வைடூரிய மாதிரியும் இல்ல மிருணாளம் மாதிரியும் உயிட்டா இல்ல இது என்னன்னு சொல்றது அந்த அந்த ஒரு கலரை அந்த ஒரு அஹ் சரீரத்தினுடைய கலர் முன்னாடி ஷியாமாவதாதான்னு சொல்லிடுறார் கீழே இங்க பார்த்தா எல்லாம் வெள்ள கலர்லயும் சொல்லிடுறார் பலவிதமான கலர்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லாரும் பகத்பாங்கிறது தான் அர்த்தம் எந்த ஒரு கலர்ல இருந்தாலும் அது ஜொலிப்பு ஜொலிப்பு தான் நல்ல அந்த மேக கரு மேகத்தினுடைய ஒரு கலர்னால ஜொலிக்கிறவாளா இருப்பா இல்ல ஒரு பிரவாளம் பவழம் போல நல்ல ரோஸ்ல ஒரு மேனி இருக்கலாம் இல்ல வைடூரியம் போல ஒரு ஒரு கிரீமிஷ் கலர்ல இருக்கலாம் இல்ல மிருணாளம் நல்ல ஒரு பளிங்கு மாதிரி இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலுமே வர்ச்சஸ் அந்த ஒரு வர்ணத்தினால சுர்ச்சஸாக ஒரு நல்ல தேஜஸோட இருக்கிறவர்கள் அடுத்தது பரிஸ்புரத்து குண்டல மௌலி மாலினகா மௌலி தல மாலிங்க மாலையை கொண்டவர்கள் மாலைகளுடன் கூடினவர்கள் குண்டலம் அதுக்கப்புறம் மௌலி அந்த இடத்துல தலையில மாலையை கொண்டவர்கள் அல்லது மௌலையாக தலையில இது கிரீடம் சோ பரிஸ்புரத்து குண்டல மௌலி மாலினகா குண்டலங்கள் பரிஸ்புரத்து பிரகாசிக்கின்றன தலையில் மாலையானது பிரகாசிக்கின்றது அப்படி இருக்கக்கூடியவர்கள் சோ ஷியமாவதாதா ஷதபத்ரோச்சனா திஷங்க வஸ்திராக சூருஜஹா பிசுபேஷச சர்வே சத்துர்பாவஹ உன்மிஷன் மணிப் பிரவேக நிஷ்கராபரணா சுவர்ச்சசः பிரவால வைடூர்ய அஹ் மிருணாள வர்ச்சசः குண்டல மௌலி மாலினः மேலும் பிராஜிஷ்ணு யா பரித் பரிதா விராஜதே லசத்விமானாவலிபி வலிபிஹி மகாத்மனாம் வித்யோதமான இங்க வந்து லோகான்னு எடுத்துக்கணும் யா லோக எந்த உலகமானது மறுபடியும் இந்த லோகத்தைதான் வர்ணிக்கிறார் பார்ஷதான்னு அணுவர்ணிய பார்ஷத அதாவது பகவத் பக்தாள வந்து வர்ணிச்சதுக்கு பிறகு புனரபி லோகம் அனுவர்ணயதி அந்த உலகமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆகாசம் போல இருந்தது அந்த உலகம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு தானே நமக்கு வந்து வர்ணிக்க முடியும் அதாவது இன்னைக்கு வந்து வாகர்த்தாவும் சம்பருத்தோ வாகர்த்த பிரிபத்தையே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோங்கிறோம் வாக்கையும் அர்த்தத்தையும் போல அம்பாளும் பார்வதி இது பரமேஸ்வரனும் இருக்கா அப்படிங்கிறச்சு அப்போ வாக்கும் அர்த்தமும் அம்பாளை விட வசத்தியா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல நிக்குமோ இல்லையோ அப்படி இல்ல ரெண்டு பேரும் வந்து அபேதம் அங்க அவேதத்தை சொல்றதுக்காக தான் வந்தது அந்த உபமானம் இங்க வந்து அந்த லோக ஜென்ரலி நமக்கு வந்து எதை வச்சுண்டு நம்ம உபமானம் சொல்றதுன்னா நமக்கு எது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் நம்ம நினைச்சு போமோ அதை தானே அறியாம இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்மளோ யாருமே வந்து அந்த வைகுண்டத்தை போய் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி வர்ணிச்சிருக்கிறத புரிஞ்சுக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் ஆஃப் எடுத்துட்டோம்னா ஆகாஷம் ஏன்னா அதுவே வந்து அன்னோன் டெரிட்டரி இல்ல சமுதிரம்னு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அன்னோன் டெரிட்டரி ஆனா அதுல ஓரளவுக்கு நமக்கு ஒரு பிப்டி பெர்சென்ட் தெரியும்னு வச்சுக்கலாம் இல்லையா எப்படி இங்க இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் நமக்கு இருக்கிறதுக்குள்ள வசக்தியா தெரியறது நம்ம மனசுல அந்த ஆகாஷம் அதனால ஆகாசத்தோடு அந்த உலகத்தை கம்பேர் பண்ற யதா பண்றா இந்த ஆகாசமானது அப்ர பிகி மேகங்களினுடைய ஒரு வரிசைகள் இருக்கு அதனுடன் ச வித்யுத்து ஒரு மின்னல்களுடன் ஆங்காங்கு உங்களுக்கு வந்து ஒரு மின்னல் இருக்கு மின்னுகின்றதும் மின்னலுடன் கூடின அப்ர ஆவலி ஒரு மேகங்களினுடைய வரிசை உடன் கூடினதான ஒரு ஆகாசம் எவ்வாறு பிரகாசிக்குமோ அந்த மாதிரி இப்ப எப்படி இருக்கு இந்த உலகம் எல்லாம் அங்க வந்து பல அந்த பெண்கள் எல்லாம் வந்து வித்யுத்து மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா மகாத்மாக்கள் அதாவது அந்த பாகவதைய ஒரு வாகனம் எல்லாரும் ஏரோப்ளைன்ல நின்றுட்டு இருக்காங்க அந்த ஏரோப்ளைன் வந்து உங்களுக்கு அப்ர ஆவலி அஹ் மேகத்தினுடைய ஒரு இது போல இருக்கு ஒரு விமானங்கள் போல இருக்கு மேகத்தினுடைய வரிசை போல இருக்கு சோ இங்க லசத்து விமான ஆவலி மகாத்மனாம் மகாத்மாக்களினுடைய லசத்து விமான ஆவலி பிகி லசத்து பிரகாசிக்கின்ற விமான அந்த இது ரதம் பிளேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா இது ரதம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வாகனம் அந்த வாக வாகனத்தினுடைய ஆவலி வரிசைகள் அந்த வரிசைகளுடன் கூடின அந்த வரிசைகள் எப்படி இருக்குன்னா பிராஜிஷ்ணு பிஹி அப்படியே பிரகாசத்துடன் கூடினதான பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தாங்கிறோம் பிராஜிஷ்ணுன்னு தேதிப்பியமானு அர்த்தம் நன்கு பிரகாசிக்கின்றதுன்னு அர்த்தம் அதிசயேன தீபியதே இது தேதிப்பியதே பிராஜிஷ்ணு நானும் உங்களுக்கு வந்து அதிசயேன இது ஜொலிக்கின்றது ரொம்ப ஜொலிக்கின் ஜொ ஜொலிப்புடன் கூடினதான லசத்து மறுபடியும் பிரகாசிக்க ஜொலிப்புடன் கூடினதான பிரமதா உத்தமா ரெண்டு விஷயம் அந்த உலகத்துல வந்து முதல்ல மகாத்மாக்கள் விமானத்துல உட்கார்ந்து இருக்கா அவளுடன் கூட அதுதான் அப்ராவடி அதுதான் வந்து மேகத்தினுடைய வரிசை இன்னொன்னு என்ன அப்படியே ஜொலிக்கின்றதான இந்த பெண்கள் இருக்கா அதுதான் உங்களுக்கு வித்யுத் ஓகேயா உம் ஆஹ் ஒரு நிமிஷம் சோ இங்க வந்து எடுத்துப்போம் பிகி பிரகாசிக்கின்ற பிரமதா உத்தமா தியூபிகி பிரமதா பெண்கள் அந்த பெண்களே உத்தம பெண்கள் அந்த உத்தம பெண்களினுடைய தியூ பிரகாசம் அந்த பிரகாசங்களினால் வித்யோதமான பிரகாசிக்கின்றதான எந்த உலகம் மேலும் மகாத்மனாம் இந்த பாகவதோத்தமாளினுடைய லசத்து பிரகாசிக்கின்ற விமான வாகனங்கள் அந்த வாகனத்தினுடைய ஆவலி வரிசை சீரீஸ் அவைகளுடன் பரிதகா சூழப்பட்டதான எந்த உலகமானது விராஜத்தை பிரகாசிக்கிறதோ எத்தனை பிரகாசம் இங்க அது எப்படி பிரகாசிக்கின்றதுன்னா நபகா எவ்வாறு இந்த ஆகாசமானது ஒரு மின்னலோடையும் ஒரு மேகத்தோடையும் உங்களுக்கு இருக்கோ ஏன்னா மின்னல் மின்னும் பொழுது அந்த மேகத்து கருண் மேகத்தினுடைய ஒரு அழகே வந்து டிஃப்ரெண்டா அது ஜொலிக்கும் சோ அதனாலதான் அந்த விமானமும் ஜொலிக்கிறது அந்த இது லைட்னிங்கும் ஜொலிக்கிறது இங்க வந்து இந்த பெண்களும் ஜொலிக்கிறா அப்படின்னு அதனால இந்த உலகமே ஜொலிக்கிற மாதிரி இருக்கு அந்த ஆகாசமே உங்களுக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு போட்ட மாதிரி இருக்கும் இந்த மின்னல் வந்துட்டு போகிறச்சுஷ்ணுபிஹி எஃப் பரித்தோ பரிதா விராஜதே லசத் விமானாவலிபிஹி மகாத்மனாம் வித்யோதமான பிரமதோத்தமா தியூபிஹி ச வித்யுத் அப்ராவலிபிஹி யதா நபா அடுத்தது சிம்பிளா இங்க கீழ வந்து கொடுத்துருக்க பாருங்க வித்யுதா இவ ஸ்திரீயா மின்னல் போல பெண்கள் அப்ர பங்க மேகத்தினுடைய பங்கி வரிசையை போல் விமானானி அந்த இது வாகனங்கள் நப இவ லோகா ஆகாசத்தை போல் லோகம் ஒரு வியாக்கியத்தை நமக்கு என்ன சொல்லி தராருங்கிறது இதுதான் அதாவது ஒரு பெரிய உபமானத்தை அந்த ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொன்னுத்துக்கும் இசீக்வல் டு போட்டு நம்ம எழுதிக்கிறதுங்கிறது தான் ஒரு ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சொல்லி தர்றாரு எப்படி ஒரு ஸ்லோகத்தை நம்ம அப்படின்னு ஏன்னா அவ வந்து அந்த உபமானத்தினுடையதை வந்து அப்படியே முழுக்க ஒரு ஒரு பாதத்துல போட்டிருக்காரு ச வித்யுத்து அப்ராவலிபிஹி யதானபகா அப்படின்னு போட்டார் எதை எதோட கோக்கணுங்கிறது நமக்கு தெரியணும் வித்யுத்துங்கிறது பிரமதா அப்ர ஆவலிங்கிறது விமான ஆவலி நபகாங்கிறது லோகா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மேல ரூபிணி உருகாய பாதையோஹோ கரோதிமானம் பகுதா விபூதிபிஹி பிரேங்கம் ஸ்ரிதாயா குசுமா கர அணுகைஹி விகியமான பிரிய கர்ம காயதி இந்த சீனை வந்து மனசுல நினைச்சாலே போற நமக்கு அது அது வந்து என்னைக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அம்பால வந்து வர்ணிக்கிறார் தாயாரயம் அவ ஸ்ரீகி வேற லக்ஷ்மி லக்ஷ்மி எப்படி ஊஞ்சல் ஆடின்னு இருக்காளா அம்பாள் அது வந்து அந்த ஒரு சொகுசு அந்த ஒரு லக்ஸுரி அந்த ஒரு என்ன சொல்றது அது அதுல மாத்திரம் இல்ல சுகமா அவ மாட்டுக்கு ஆடின் இருக்கா லக்ஷ்மி அங்க ஸ்ரீகி எத்திர லக்ஷ்மி சாட்சாத் லக்ஷ்மி உருவம் எடுத்து உக்காந்துன்னு இருக்கா ரூபிணி நம்ம வந்து லக்ஷ்மி செல்வம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம ஏதோ வந்து காசு பணம் இப்படின்னு என்னத்தையோ மனசுல நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய அல்ப புத்திக்கு ஏத்த கணக்கு பண்ணிக்கிறோம் அங்க அம்பால வர்ணிக்கிறச்சு ஸ்ரீஹி ரூபிணி அப்படியே ஒரு உருவம் கொண்டு ஒரு லக்ஷ்மி ஆனவள் அங்க செல்வம் ஆனது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்துச்சிருக்கா எ எப்பேற்பட்ட செல்வம்ங்கிறது பாருங்கோ உருகாய பாதையோஹோ பூஜாம் கரோதி அங்க பகவானுக்கு அவ வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா அவருடைய பாதங்கள்ல உருகாய உருகாயன ரொம்ப நன்கு பாடப்பட்டவரான எல்லாராலையும் போற்றத்தக்கவரான பகவான் சர்வைகி அஹ் இது பிரஸ்துதா இத்தியர்த்தா பகுதா பிரஸ்துதா பலவிதமாக எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்யப்படுறவர் பாடப்படுபவர் அதனால உருகாய பாதையோகோ பகவானுடைய அந்த விஷ்ணுனுடைய பாதங்கள்ல மானம் கரோதி பூஜாம் கரோதி பூஜையை செய்து கொண்டிருக்கிறாள் லக்ஷ்மி எப்படி விபூதிபிஹி பகுதா விபூதிபிஹி பலவிதமாக பல விபூதிகள் விபூதிகள்ங்கிறச்சு நானா விபவைஹி இதுல லீலா விபூதி பல விதமான என்னெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் செல்வங்கள் உண்டோ என்னென்னலாம் மாதிரி அவ வந்து நம்ம கணக்குல நமக்கு வந்து என்ன நம்ம யோசிக்க முடியும் அதெல்லாம் தாண்டி அவளுக்கு வந்து செல்வத்தினுடைய அதிபதியா இருக்கா அவ எத்தனையோ விஷயத்த வச்சுட்டு அவ வந்து பூஜை பண்ணலாம் சாதாரண ஒரு அர்க்கத்ரோண பிரகிருதி குசுவீம்பர் அபை தீக்ஷிதர் சொல்லும் பொழுது மோட்சம் அடைகிறதுக்கு நம்ம வந்து பெரிய செல்வங்கள் எல்லாம் இது ரூண்ட ஒரு எருக்கம்பூ இருக்க இது எலை வில்வ இலை இதெல்லாம் கொடுத்தாலே போறோம் அதனாலதான் ருக்மிணியனுடைய ஒரு தபஸ் வசத்திங்கிறோம் ருக்மிணி சாட்சாத்து ஸ்ரீயனுடைய ஒரு அவதாரம் தானே அவ வந்து ஒரு துளசிய வச்ச உடனே அங்க துலாவாரத்துல இறங்கி திரும்புவான் அதனால அந்த துளசிக்கு அத்தனை மகிமை சோ விபூதி பிகிங்கிறது இங்க நம்ம உடனே வந்து அவ என்ன ஒரு பெரிய தங்கத்தட்டுல எடுத்து அவ வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தானே யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த விபூத்தினா துளசி மாதிரி சில விஷயங்கள் அவ வச்சுருப்போம் லக்ஷ்மி அதை வச்சுட்டு பூஜை பண்றாங்க பூஜையை செய்கிறாள் எத ஊஞ்சல் ஆடுறம் சிறுதா அதுக்கு அடுத்தது வந்து பாடணும் பூஜையினுடைய ஒரு வரிசையில பார்த்தோம்னா பூஜை எல்லாம் முடியும் பொழுது அந்த கடைசியில பாட்டுங்கிறது அந்த ஒரு சம்பிரதாயத்துல உண்டு உங்களுக்கு பூஜை சம்பிரதாயத்துல ஒரு பாட்டு பாடுறதுங்கிறது உண்டு இங்க வந்து அம்பாளும் பாடுறாளாம் பிரெங்கம் சிறுதா அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து காய பிரியகர்ம காயதி கூட இவளுக்கு வந்து ஒத்து ஊதுறதுக்கு எல்லாரும் அங்க வந்து கூட உட்கார்ந்து அசம்பிள் ஆயிருக்கா யாரெல்லாம்னா குசுமாக்கர அணுகைகி விகீயமானா விகீயமான பின்தொடர்ந்து பாடப்பட்டவள் விவிதம் கீயமான இவளை வந்து சோத்திரம் பண்றா இவ பாடுறதுக்கு நம்ம சரியா சரியா வந்து குடுக்கணுமா பக்கத்துல அப்படின்னுட்டு இவளை சோத்திரம் பண்றதுக்காக அத்தனை பேர் அங்க வந்து நின்னுட்டு இருக்கா அதெல்லாம் பின்பாட்டு பாடுற மாதிரி ஆயிடுறது ஏன்னா அம்பாளுடைய பாட்டு அங்க வசத்தியா இருக்கு கேளுங்கோ கு குசுமாகர அணுகைகி குசுமாக்கரகாங்கிறது வந்து வசந்தன் அதாவது மன்மதனுடைய ஒரு தோதா இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து வசந்தன் அந்த ஸ்பிரிங் சீசன் சொல்றோமே அது வந்து குசுமா அல்லது குசுமா உங்களுக்கு வந்து மன்மதனையே எடுத்துக்கலாம் அவனை பின்தொடர்ந்து வரக்கூடியதுன்னா பிரமர இங்க வந்து பிரமரம்னா வண்டு வண்டுகளாக இருக்கக்கூடியது அத்தனை முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மாலே இருந்து ஆரம்பிச்சு லோயஸ்ட் இவர் வரை இது குசுமாகர அனுகைகின்னு எடுக்கும் பொழுது லோயஸ்ட் ரங்குல இருக்கிறது மன்மதன் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு மன்மதன் வரையில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளுமே உங்களுக்கு வண்டு மாதிரி இவள பாடுறதுக்காக வந்திருக்காங்க மிகியமானா ஏஷா ஸ்ரீஹி லக்ஷ்மி ஆனா அவ என்ன பண்றா பிரிய கர்ம காயதி பிரியனான ஹரி ஹரியனுடைய கர்ம காயந்தி இவ ஹரியனுடைய செயல்கள் அவர் என்ன வந்து செயல்களை புரிஞ்சாரு அவருடைய அவதார கர்மா என்ன அந்த கதை என்னங்கிறத வந்து பாடுறாளாம் புதுசு இல்ல சவுந்தரலரியில பார்த்தோம்னா அவிசிராந்தம் பத்தியூர் குணகண கதாம்பரேட ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவஜனி ஜிஹ்வா ஜெயதி சா அம்பால சொல்லும் பொழுது அவிசிராந்தம்ங்கிறார் அதாவது ஒரு ஒரு விசிராந்தியே இல்லாமல் ஒரு பிரேக்கே எடுத்துக்காத அவிசிராந்தம் பத்யுகு குண கண கதாம்பிரேடன ஜப அவளுடைய ஜபமே என்னன்னா பரமேஸ்வரனுடைய குணகணங்கள் அதை வந்து கதையா கோர்த்து அத வந்து ஜபம் பண்றதுங்கிறது தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காளாம் அம்பாள் அதனால அவளுடைய நாக்கு வந்து அந்த பூ போல வந்து சேப்தா ஆயிடுத்தான் இது வந்து ஆதிசங்கரனுடைய ஒரு ஃபேன்சி ஆனா அது நிஜமா இல்ல அதை வந்து விரும்புனா அவருடைய ஒரு தோற்றமான நமக்கு சொல்ல தெரியல வாடவா ஜபம் பண்றது பரமேஸ்வரனை தான் கண்டினியூஸா அது கண்டினியூஸா ஒரு விஷயத்த நம்ம வந்து கையில பண்ணிட்டே இருந்தோம்னா செவந்து பிடித்துங்கிற மொழியம் கையால ஒன்னுத்த பிடிச்சிட்டே அந்த மாதிரி நாக்கு வந்து அனவரத்தம் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறதுனால செவந்து போயிடுதான் இயற்கையா இருக்கக்கூடிய செவப்பு அம்பாளுக்கு வந்து அந்த மாதிரி செவந்து போயிடுத்து இதுக்கு மேல வந்து என்ன சொல்றாருன்னா எதிர்க்க சரஸ்வதி உட்காந்து நீ வீண வாசிக்கிறா ராஜராஜேஸ்வரி யோல்யோ லலிதையோல்யோ அவ முழுக்க வந்து மணிக்க வி புஷாவா மாறிட்டாளா

எத அக்ரா சீனாயா ஸ்படிக திருஷத் சரஸ்வத்யா மூர்த்தி பரிணமதி மாணிக்கிய வபுஷா இதே இந்த இடத்துல கண்டினியூஸா பாடிண்டே இருக்காளாம் பிரிய கர்ம காயதி ஸ்ரீஹி அம்பாளுக்கும் இங்க லக்ஷ்மிக்கும் அதே மாதிரி பிரியகர்ம காயதி ஹரியனுடைய கதைகளை வர்ணிக்கிறேன் சங்கரர் வந்து பின்னாடி இன்னொரு இடத்துல விபஞ்சியா காயந்தி விபிதம் அபதானம் பசுபதேஹ அந்த இடத்துலயும் சொல்லுவார் அந்த இடத்துல வந்து பசுபத்தியினுடைய அபதானம் பேரை கொண்டு பாட்ட வந்து சரஸ்வதி பாடுறான் பாடும் பொழுது இங்க அம்பாள் வந்து வலே அப்படிங்கிறா சாது நன்னா பாடியிருக்க அப்படிம்பா அந்த சாதுங்கிற வார்த்தையை கேட்டு அது இன்னும் மாதுரியமா இருக்கான் இவளுக்கு வெக்க வந்துடுறது அது ஒரையை போட்டு மூடிறான்பா சீச்சி நம்ம வாசிச்சது என்ன வசதியா நிச்சுலயத்தி சோலேன்னு நிபுத்தம் பார் அந்த இடத்துல அம்பாளுடைய வார்த்தை அத்தனை ஸ்வீட் அங்க எப்படி ஒரு தேனை சுத்தி வண்டுகள் வந்து நிக்குமோ அந்த மாதிரி இங்க தேனா தேனை விட இனிதாக பாடக்கூடிய அந்த ஸ்ரீஹி லக்ஷ்மி அவளை சுத்தி குசுமாக்கிற அனுகைகி இந்த வண்டுகள் எல்லாம் வந்து மொக்கியது அம்பால அம்பாளுடைய வார்த்தை அங்க வந்து அத்தனை ஸ்வீட்டா இருக்கான் ஏன்னா பேசுற வார்த்தையும் ஸ்வீட்டு தானே ஹரியனுடைய கதையை சொல்றதுங்கிறதே மாதுரியம் அத சொல்றதுனால அம்பாள் வந்து தேன் சொற்றவளா இருக்கா அத சுத்தி வண்டுகள் வந்து வந்து உட்கார்றது இத நம்ம மனசுல வந்து அப்படியே உருவெடுத்து உட்கார்ந்தோம்னா ஏகாக்கிரச்சித்தம் வராதான் ஸ்ரீஹி எத்த ரூபிணி உருகாய பாதையோஹோ கரோதி மானம் பகுதா விபூதிபிஹி பிரேங்கம் ஸ்ருதாயா குசுமாகர அனுகைகி விகியமான பிரியகர்ம காயதி இருக்கட்டும் लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ति हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे